ஆண்டவரே, நான் பாடும்படியாய் உமக்கு வந்தேன், ஜெபிக்கும்படியாய் நான் வந்தேன், உம்முடைய ஆலயத்திற்கு தேடி வந்தேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? ஆண்டவரே, எனக்கு 40 வயசாகிவிட்டது. ஆண்டவரே, எனக்கு 50 வயசாகிவிட்டது. ஆண்டவரே, இனி நான் என்ன செய்ய போகிறேன்? நான் தனித்து மனிதனாய் இருக்கிறேன். இல்லவே இல்லை. ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது, அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து அழைக்கும் பொழுது, அவன் நடந்து வரும்போது அழைக்கும் பொழுது, அவன் படுத்திருக்கும் போது அழைக்கும் பொழுது, அவன் நித்திரை செய்யும் போது அழைக்கும் பொழுது, என்னுடைய அழைப்பு மட்டும் மாறுவதே இல்லை என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நம்முடைய தேவன் மாறாதவராம். அதைத்தான் பவுல் சொன்னார், நீரோ மாறாதவர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னான் எபிரேயர் 1:12. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது சொன்னான், 6:18 அதை பின்வருமாறு விளக்குறது. எபிரேயர் புஸ்தகம் 6:17. எபிரேயர் புஸ்தகம் 6:18. எபிரேயர் புஸ்தகம் 7:24 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவர் மாறாத தேவன் என்று சொல்லி.